டியூப் தமிழ் வணக்கம். சீனாவை வீழ்த்துவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஜெர்மனிய சான்சலர் ஓலாப் சோல்ஸும் ஒருபுறம் திட்டமிட, மறுபுறம் 2024 தேர்தலில் வெற்றி பெற்று மறுபடியும் அமெரிக்காவினுடைய அதிபராக வருவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவை முந்துவதற்கும் வீழ்த்துவதற்கும் தன்னுடைய புதிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கின்றார். இந்த திட்டத்தின் பிரகாரம் தொழில்துறையில் மிக ஆடம்பரமாக அமெரிக்காவில் பறக்கும் கார்களை தான் அறிமுகம் செய்வேன் என்றும், சுதந்திர நகரங்கள் என்று 10 பிரம்மாண்டமான நகரங்களை உருவாக்குவேன் என்றும், அவற்றில் கடுமையாக பாடுபடுகின்ற மனிதர்களும் உழைக்கும் இளைஞர்களும் வாழ்வதற்கான நகரமாக இந்த 10 நகரங்கள் உருவாக்கப்படும் என்றும், இந்த 10 நகரங்கள் ஒவ்வொன்றும் இப்போது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசி நகரத்தை விட பெரியதாக இருக்கும் என்றும், வாஷிங்டன் டிசியில் 2020 7 லட்சம் பேர் இருந்தார்கள், அதைவிட அதிகமாக மக்கள் இருக்கின்ற மில்லியன் நகரங்களாக இந்த நகரங்கள் உருவாக்கப்பட்டு தொழில் துறை ஆடம்பர வாழ்க்கை ஆகாயத்தை கைப்பற்றிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதன் மூலமாக வான்வெளியில் நடைபெறுகின்ற வர்த்தகத்தில் சீனாவை வீழ்த்தி அமெரிக்காவை முன்னேற செய்வேன் என்றும் தன்னுடைய முக்கியமான திட்டம் இது என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 2024 அதிபர் தேர்தலுக்காக வரும் நவம்பர் மாதம் தன்னுடைய பிரவேசத்தை அறிவிக்க இருக்கும் நிலையில் இந்த திட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது இவருடைய திட்டம் அல்ல, இதற்கு முன்னரே அமெரிக்காவில் பேசப்பட்ட ஒரு திட்டம் தான் என்றாலும் அதை தன்னுடைய திட்டம் போல அவர் அறிமுகம் செய்திருக்கின்றார். இந்த 10 பெரும் நகரங்களும் அமெரிக்காவினுடைய அரச நிலங்களில் உருவாக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த நகரங்களை உருவாக்குவதற்கும் கார்களை பறக்க விடுவதற்கும் வருமானம் எங்கிருந்து வரப்போகின்றது என்பதற்கு அமெரிக்காவிற்குள்ளே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான சிறப்பு வரி ஒன்றை அறிமுகம் செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தின் மூலமாக இந்த 10 பெரு நகரங்களையும் உருவாக்க இருப்பதாக கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய மக்களினுடைய கனவு அமெரிக்கா உலகத்தில் எல்லோரும் விரும்பி வாழக்கூடிய உயர்வான வசதிகள் கொண்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றே ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கான யோசனைகளை முன்வைக்கின்ற பொழுது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று டென்மார்க்கினுடைய அமெரிக்க விவகார நிபுணர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் தெரிவிக்கின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தந்திரம் இன்றுதான் ஏதோ புதிதாக நடைபெறுகின்றது என்று கருதி விடாதீர்கள். 2016-2020 ஆகிய காலங்களிலும் இவர் இதே வேலையை தான் செய்திருக்கின்றார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று அதன் ஓர் அம்சமாகத்தான் அவர் கூறியிருந்தார். ஆகவே உலகத்தில் அமெரிக்கா முதலாவது இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் எனக்கே வாக்களியுங்கள் என்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றியும் பெற்றார். அதே உத்தியை தான் இப்பொழுதும் கை கொள்ள இருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கு சிரியா போர்க்களத்தில் எதிர்பார்த்த ஒரு வெற்றியையும் முன்னணியையும் அடைந்து விடவில்லை. ஆப்கானிஸ்தானில் வெற்றி பெறாமலே அமெரிக்க படைகளை திருப்பி எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. கொரோனாவில் சீனாவினுடைய ஆய்வு கூடத்தில் இருந்தே கொரோனா பரவி இருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது. பெருந்தொகையான அமெரிக்க மக்கள் இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல இடங்களில் அடிவாங்கி பின்வாங்கி இருக்கின்ற அமெரிக்காவிற்கு இப்போது இருக்கின்ற மோதல் களங்களை எல்லாம் தவிர்த்து ஆகாய வழிக்கு அமெரிக்கர்களை கொண்டு சென்று ஒரு புதிய வெற்றியை பெறுவதன் மூலமாக அமெரிக்காவினுடைய முதன்மை வெற்றியை தக்க வைக்கலாம் என்கின்ற புதிய திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்றார். எனவே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் போர் மற்ற சர்வதேச பிரச்சனைகளில் வெற்றி பெற முடியாது என்கின்ற காரணத்தினால் வெற்றிக்கு வாய்ப்பான ஒரு களத்தை அவர் தேடுகின்றார் என்றும், உக்ரைனிய போர் பற்றி அன்றைய தினம் அவர்களுடைய கட்சியில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு மறுபடியும் பதவி வேண்டும், அவர் அமெரிக்க அதிபர் கட்டிலில் அமர வேண்டும் என்பது அவருடைய ஆசைதான். அதற்காக சீனாவை எதிர்நிலையில் நிறுத்தி, சீனாவிற்கு எதிராக அமெரிக்காவை கொண்டு சென்று நிறுத்தி தன்னுடைய வாக்கு வங்கியை நிரப்ப முயற்சி எடுப்பது தவறானது என்ற கருத்தை பேசப்படுகின்றது. இப்பொழுதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய உள்ளம் சீனா தொடர்பாக குற்ற உணர்வுடனேயே இருப்பதை இது காட்டுகின்றது. ஏனென்றால் சீனாவுடனான வர்த்தக போரை ஆரம்பித்தவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்பொழுது ஜோ பைடன் சீனாவுடன் பல விடயங்களில் முரண்பாடு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் முரண்பாடு அற்ற விடயங்களில் நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்று புதிய உறவு கரத்தை நீட்டுகின்ற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஆகாயத்திலே ஒரு சாதனையை படைப்பதன் மூலமாக சீனாவை முந்தலாம் என்று கூறுகின்றார். எனவே சீனாவை முந்துவதனால் அமெரிக்கா காணப்போவது என்ன என்ற கேள்விக்கு அவரிடம் விடையில்லை. ஆனால் இன்று அமெரிக்காவிற்கு இணையான கைத்தொழில் நாடுகள் தொழில்துறையில் அடைந்த வளர்ச்சி காரணமாகவும் ஏற்றுமதி துறைகளை கைப்பற்றிய காரணத்தினாலும் அவர்களுடன் போட்டியிட முடியாமல் வேலை இழந்த அமெரிக்கர்களுக்கு அவர்களுடன் சம்பந்தப்படாத ஒரு புதிய இடத்தில் தொழில்
தொழில்நுட்ப பணிகள் வர இருக்கின்றது, தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்புகளும் ஏற்பட போகின்றது என்கின்ற ஒரு கனவு பிரமையை டொனால்டு டிரம்ப் ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆனால் டொனால்டு டிரம்பினுடைய திறமையை மதிப்பீடு செய்வோமாக இருந்தால் அவர் பல விடயங்களை கூறியிருக்கின்றார், கூறிய எந்த விடயங்களையும் வெற்றிகரமாக செய்யவில்லை. முதலாவதாக அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையே சுவர் ஒன்றை அமைப்போம் என்றார். அந்த திட்டம் பரிபூரணமாக வெற்றி பெறவில்லை. கொரோனா என்பது ஒரு சிறிய சளி காய்ச்சல் என்று கூறினார். பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க மக்கள் பலியாவதற்கு அந்த நோய் காரணமாக அமைந்தது, அதை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது. இவ்வாறு எடுத்த காரியங்களில் எல்லாம் அவர் சொன்னதை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியவில்லை. டொனால்டு டிரம்ப் சொல்வார், ஆனால் அவரால் செய்ய முடியாது. மற்ற உலக நாடுகளின் அரசியல் தலைவர்கள் போலத்தான் இவரினாலும் ஒரு காரியத்தை முன்னெடுத்து 100% பரிபூரணமாக செய்ய தெரியாத சூழ்நிலை இருப்பதை மறுக்க முடியவில்லை என்பது கடந்த 4 கால அவருடைய ஆட்சியாக இருக்கின்றது. எனவே புதிதாக வரப்போகின்ற ஆட்சியில் அவர் எந்த புரட்சியையும் செய்துவிட முடியாது என்பதையும் அமெரிக்க மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதேவேளை ரிப்பப்ளிகன் கட்சியில் அவருக்கு கடுமையான போட்டியாளர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை வென்று இவர் அதிபர் தேர்தலுக்கு வருவதே இப்பொழுது பெரும்பாடான சூழ்நிலையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.